Hi friends, welcome to our channel Bhavium Naanum. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மஷ்ரூம் Frankie பார்க்க போறோம். இந்த மஷ்ரூம் Frankie ரொம்பவே ஈஸியானது. நம்ம இன்னைக்கு சப்பாத்தி மாவு வச்சு எப்படி Frankie பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. மோஸ்ட்லி Frankies எல்லாம் மைதா மாவுல தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம சப்பாத்தி டோ வச்சு ஈஸியா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் பெப்பர். பெப்பரை வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வணங்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேக்கெட் மஷ்ரூமை நான் இங்கே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் மஷ்ரூமை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை, மஷ்ரூம்லேயே தண்ணி நல்லா விட்டு வரும் பாருங்கள். இப்போ அந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா விட்டு வருது. இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆவிலேயே வேக வைங்க. 10 நிமிஷம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிங்கனாலே நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள். சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து காஞ்ச வெந்தயக்கீரை. இதை நம்ம கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறப்ப அதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் Frankie's-க்கு. அவ்வளோதான், சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம எப்படி ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலா வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், எதுக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து Frankie's எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சது தான் எடுத்திருக்கேன். நார்மல் நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு மாவு எடுத்துக்கோங்க. நார்மல் சப்பாத்தி திரட்டுற மாதிரியே திரட்டிக்கலாம். நார்மலாக சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டி நம்ம சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி சுடுறப்ப நல்லா கல் காஞ்சிருக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைப் திருப்பி போடுங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி சப்பாத்தியை சாஃப்டாக சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட Frankie ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சப்பாத்தி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மேயம் ஆட் பண்ணிக்கிறேன். எக்லெஸ் மயோனைஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் மேயம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். நம்ம எடுத்து செஞ்சு வச்சுருந்த அந்த மசாலாவையும் சென்டரில் வச்சு நம்ம ரோல் மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இதில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், லிட்டியூஸ் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான மஷ்ரூம் Frankie ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thank you. Thanks for watching.